வாசகருக்கு வணக்கம்ப்பா. இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்குறதோடு இல்லாமல் கொசுக்கடியிலேருந்து பிள்ளைகளை எப்படி கரெக்டாக வளர்க்கணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். அதுவும் முக்கியமாக இந்த விஷயம் வந்து தாய்மார்களுக்கு தான். ஏன்னா பிள்ளைகளோடு படாத பாடுபட்டு இருக்கோம் சொல்லி எழுதுறீங்க, அது சாப்பிட மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது, சேட்டை பண்ணுதுன்னு சொல்லி எழுதுறீங்க. அதோட தான் நம்ம பிள்ளைகளை எவ்வளோ கவனமாக அந்த கொசுக்கடியிலேருந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இப்போ வீட்டில் ஏதாவது கொசு இல்லாத இடமே இல்லைப்பா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எங்கு நிறைந்த ஏகாதயமே அப்படிங்கிற மாதிரி கொசு இல்லாத இடமே இல்லாமல் போச்சு. நம்மள இந்த கொசு ஒழிக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லி செஞ்சு பார்க்குறோம், வீட்டை அடைச்சி பார்க்குறோம், கொசு வெட்டு தையில் வச்சு பார்க்குறோம், அடங்க மாட்டேங்குது. எப்படினாச்சும் வீடுகளில் அடைஞ்சு கொசு வந்துருக்கு, பிள்ளைகளை கடைச்சி போடுது. அப்போ இந்த கொசுவை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது குழந்தைகளை? இப்போ வீட்டில் என்ன பண்ண செய்வோம், கொசு அதாவது கொசு வராமல் இருக்கிறக்காண்டி வலைகள் அடிச்சிருப்போம், கொசு வலைக்குள்ளே பிள்ளைகளை படுக்க வச்சுருப்போம், அந்த மாதிரி பாதுகாத்துப்போம். இப்போ வீட்டை விட்டு நம்ம பிள்ளைய எங்கே போய் பார்த்தோம்னா காலை அஞ்சு மணி எட்டு ஒன்பது மணிக்கெலாம் பள்ளியிடம் போயிடுறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, நல்லா சாக்ஸ் எக்ஸெல்லாம் போட்டு போகிறாங்க, ஸ்கூல் வந்து நல்லா சுத்தமும் சுகாதாரமும் வச்சுக்கிறாங்க. என்ன நல்லா ஃபேன் கீழே இருக்கிறனால பிள்ளைகள் வந்து ஓரளவு வந்து நம்ம கொசுக்கள் வந்து கடிக்காமல் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக இருந்து வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த இடம் பண்ணோம்னா பார்க்கு, பூங்காக்கள், பொது இடங்கள் இந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கு போகும்போதுலாம் நிறைய கொசு இருக்க தப்பா செய்யுது. இப்போ அந்த இடத்துல நம்ம கொசு கடிக்காம இருக்கணும்னா ஆண் குழந்தை இருந்தா சரி, பெண் குழந்தையா இருந்தா முழுக்கால் அதாவது டவுசர் அந்த மாதிரி பேண்ட் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லையா நினைச்சிட்டோம்னா சரி, நம்ம கை ஏதாவது தெரிஞ்சு அது மறைவிடங்கள் மற்ற போக நம்ம மறைவில்லாத இடங்களுக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இந்த கொசு விரட்டி தைல ஒன்று நிறைய வந்திருக்குப்பா. அதை காட்டிலும் என்னோடய கருத்துக்கு எதை கேட்டோம்னா வேப்பெண்ணெயை, அதாவது நம்ம லைட்டாக நம்ம தலைக்கு என்ன தடவை பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சமாக ரெண்டு நாள் சுட்டு விட்டுட்டு கையில் போய் தடவி மேலே பணுக்கெண்ணையாக கொசு வராது கடிக்கக்கூடாது அப்படின்னா கை காலில் நம்ம தடை விட்டுறணும்ப்பா. தடை விட்டால் அந்த வேப்பெண்ணெய் வாசத்துக்கு கொசு வராது. மிகுந்து பாருங்களே, குழந்தைகளை வந்து முகத்தில் எங்கடா இடம் கிடைக்கும் அந்த கொசு தேடும், முகத்தில் பிடிச்சி கடிச்சு வச்சிடும். தூங்கிச்சா பாருங்களேன் முகத்தில் அப்படி சோப்பிச்சப்பா எங்கனாச்சும் ஒவ்வொரு ஒன்று ரெண்டு இருக்கும். அதனால் படுக்க போதுனாலும் சரி, பிள்ளைய விளைய போடுறாங்க, வெளியே விளையாட போகிறாங்க சரி, இல்லை நீங்கள் பொதுவான இடத்துக்கு போனாலும் சரி, வேப்பெண்ணெய் தடவருக்கு நீங்கள் அறுவறுப்படாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப அந்த வாசத்துக்கு வந்து கொசு கிட்டக்கே வராது. அந்த மாதிரி நீங்கள் தடவும் போது கொசு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இன்னும் கேட்டோம்னா வீட்டில் வந்து சுகாதாரமாக நீங்கள் வைக்கணும்னா கழிப்பறைகளை நம்ம வீடுகளை சுற்றி வந்து பிளாயில் நல்லா தெளிச்சு வர்றது, பாசம் பிடிக்காமல் இதை பவுடர்களை போட்டு தேய்ச்சி வர்றது, குப்பைகள் பெருக விடாமல் வச்சுக்கிறது, அந்த மாதிரி வச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே அங்கங்கே துணிமணிகளை போட்டு வச்சு இருந்தீங்கன்னாவே அந்த துணிமணிகளை வந்து கொசு கட்டாயம் அடையப்பா. அன்றாட வேலைகளை முக்கியமான வேலையாக துணிமணிகளை இல்லாமல் வெளியே இல்லாத அளவுக்கு மடித்து அந்தந்த பீரோவில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொசுக்கள் வந்து நம்ம வீட்டில் தங்கவே தங்காது, குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கப்பா. பர மறக்காமல் மற்றவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அபிதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.